அவார்டு கொடுப்பாங்க, ஆஸ்கர்லாம். ஐயோ வானமே, அப்பா வந்து நேஷனல் அவார்டு. ஐயோ இந்த கண்டுபிடிப்புக்கெல்லாம் சான்ஸ் இல்லை, கண்டிப்பா பத்மபூஷன். பரதேசி என்னடா பண்ணுங்கிற, எதுக்கு இவன் எழுதுனுங்கிறாங்க? நீ அடிப்பா, என்னடா பண்ண கண்டுபிடிப்பா? ரொம்ப ஷாக் ஆயிட்டுக்கிறான. கண்டுபிடிப்பா அப்படியே. தம்பி நீ எதுவும் வருத்தப்படாத, நாளைக்கு உனக்கு கமல் காட்டுறோம். என்ன கமல்? என்னடா எதிர்ப்படா? ஆவண்டா வந்து நல்லா சந்தோஷமா சுத்தி இந்த பையன் கண்டுபிடிப்பேன். சரி ஓகே, அண்ணன் வீடு எப்படி இருக்கு? பூசா கட்டிருக்கேன். கொத்தனார வேலை செஞ்சது அது உங்க அப்பாடா, நான் ஓனரு. ஓ இரு, என்ன சொன்ன? பூசா வீடு கட்டியாச்சு. ஆட்டோ போவீங்களா? வீடு என்ன தான் ஞாபகம் கொடுத்தனா? வீடு இருந்தா தானே ஞாபகம் கொடுக்கணும். இதே மாதிரிதான் லாஸ்ட் டைம் வந்து நான் இங்க இது பெசா நகர்ல ஒரு வீடு கட்டினல. ஆமா, கட்டி என் குடும்பத்தை எல்லாரும். சொல்லாம சொல்லு, நீ வீடு கட்டின நான் நம்புறேன் சொல்லு. கட்டிட்டு எல்லாரையும் வந்து வேலைக்கு வர சொன்னேன். கிரக பிரதேசத்துக்கு வர சொன்ன? கிரக பிரதேசம், ஆந்திர பிரதேசம், மத்திய பிரதேசம், இப்ப கிரக பிரதேசம் ஒண்ணு புதுசா இருக்கு நம்ம ஊர்ல. ஆமா, குத்துறோம் வீடு. குத்தணும், வீடு குத்தணுமா? உடனே எல்லாரும் வந்தாங்க. வந்து நானா போனாங்க, ஃபேமிலி எல்லாரும் கூட்டு போயிட்டு ஒரு ரூம்பா காமிச்சேன். இதம்மா கிச்சனு. ரூம் காமிச்சியா? ரூம் காட்டியா இருக்கும். ரூம் தான் ரூம்பா உங்க ஊர்ல? ஓகே ஓகே. சரி, எத்தனை பேர்? கிச்சனை காமிச்சேன். உடனே சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆஹா, உடனே சரி பெட்ரூம் காமிச்சிடறேன், தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே நான் பண்ணேன், ஒரு ரூம் காமிச்சோம் போற. அங்கன்னா சியாச்சும் தெரியல, எல்லாம் எங்க அப்பா போறாரு பாத்துட்டு வராரு, எங்க ஆட்டி போறாங்க. ஆண்டியா பரவாயில்ல, சரி காமிச்சிருல, உன் குடும்பம் எல்லாம் இருக்குதான். ஆனா அந்த ரூம் போனவுடனே பாத்துட்டு பாத்துட்டு வந்தேன். எல்லாம் கிச்சனுக்கு போனாங்க, சமைக்கிறாங்க, பெட்ரூம் போனா தூங்குறாங்க, டிராயிங் ரூம் போனா வரைகிறாங்க, எல்லாம் ஓகே. ஒரு ரூம் போனா மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துடுறாங்களா? ரூம் அது பார்த்துட்டு பார்த்துட்டு வராங்களா? எனக்கு அது பதில் தெரிஞ்ச மாதிரியே ஃபீல் ஆகுதுரா. ஆனால் நான் எப்படி சொல்லாமல் வேணாமனு வச்சுறேன், எனக்கு சரியா தெரியல. ஏன், என்ன ரூம் அது? அதுவா? பாத்ரூம். சரி, பாத்ரூம். பாத்ரூம் பாத்ரூம் அது எங்க இருக்குன்னே எனக்கு புரியலடா. பாத்ரூம்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு வரீங்க. பிரில்லியன்ட் ஃபேமிலிடா நீங்க. அது இந்த மாதிரியான சனிலாம் போகணும்னு வச்சுக்க, ஒரு ஆறு ஓடு இருக்கு எங்க ஏரியால. அந்த ஏரியால எங்க ஆறுல போயிட்டு ஒரு பூஜை பண்ணா எல்லாமே. நீ அங்க இருக்க கூவம் ஆறு அங்க? ஆமா ஆமா, அங்கதான் உங்க அப்பா தங்கி நிக்கிறாரு கூவத்துல. என்ன சொன்னா? உங்க அப்பா கூவத்துல தங்கி. எங்க அப்பா நான் குளிக்கலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன தெரியல, அவங்க கிட்ட கேள்வி. ஆமா, இது சிம்பு ப்ரோ.